ராதே கிருஷ்ணா, அனைவருக்கும் வணக்கம். இந்த உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரியான உணவு சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் காய்கறிகள் நிறையா சாப்பிடணும், பழங்கள் நிறையா சாப்பிடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஏன் அது செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு அவேர்னஸ்ஸை நம்ம ஃபுட்டு மேலே க்ரியேட் பண்ணிக்கிறதே கிடையாது எப்பொழுதுமே. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி இருக்கணும், காலையில் என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், மதியம் என்ன எடுத்துக்கணும், ஈவினிங் என்ன எடுத்துக்கணும், இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் காலை எடுத்துக்கக்கூடிய உணவு வந்து ரொம்ப சத்தான ஆகாரமாக இருக்கணும் எப்போவுமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து காலையில் உதிக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைம் உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நேரம். அந்த டைமுக்கு குழந்தைங்களுக்காக, எஸ்பெஷலி படிக்க போகிற குழந்தைங்களுக்கு அந்த டைம் வந்து சாப்பிடாமல் நம்ம அனுப்பிவிடவே கூடாது. காலையில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய உணவில் வந்து சத்தாக இருக்கக்கூடிய இந்த நட்ஸு, இந்த தேங்காய் பால் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே மாதிரியான உணவை எடுத்துக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு ஃபுல்லாக கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துக்கூடாது. உதாரணத்துக்கு இட்லி, தோசை, பணியாரம் இது மாதிரியான உணவுகளாக ஒரே கார்போஹைட்ரேட்ஸை ஒரே மாதிரியாக நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நாள் நீங்கள் இட்லி எடுத்துட்டிங்கன்னா அடுத்த நாள் நீங்கள் சப்பாத்தி, அப்படி மாற்றி மாற்றி தான் எடுக்கணும். அது அளவாக சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன் பல தடவை, அசிமிலேஷன் எலிமினேஷன் நம்ம பாடியில் ரெண்டு நடக்கும். அசிமிலேஷன் என்னென்னா உள்ளே தள்ளுறது, அது தண்ணீராகவோ நீராகாரமோ இல்லை கெட்டி உணவோ உள்ளே தள்ளுறது அசிமிலேஷன். எலிமினேஷனுங்கிறது யூரினால ஸ்வெட்டால் வெளியேறதுனால எலிமினேஷன். ஸோ எப்போல்லாம் அசிமிலேஷன் நடக்குதோ அப்போல்லாம் எலிமினேஷன் நம்ம பாடியில் நடக்கணும். அசிமிலேஷன் ஒழுங்காக நடந்ததுன்னா, உணவை சரியாக உள்ளே தள்ளினோம்னா அது வந்து உங்களுக்கு எலிமினேஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, உணவை நீங்கள் வாயில் போட்ட உடனேயும் 32 தடவை நல்லா சூ பண்ணி அது வாயிலேயே லிக்விட் ஆக்கிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிடும்போது கான்ஷியஸாக சாப்பிடுங்க. இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் கேட்குறீங்க, இப்போ இந்த ஆடியோ கேட்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. யாருக்கிட்டையும் பேசவே கூடாது சாப்பிடும்போது. வாயில் சாப்பாடு வச்சுட்டு நல்ல உமிழ்நீரோட கலந்து அப்படியே தண்ணி மாதிரி குடிக்கணும். ஏன்னா சாப்பாடு ஏன் குடிக்கணும்னு சொல்கிறாங்க, தண்ணியை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்ல மென்னு கூலாக்கி அப்படியே லிக்விட் ஃபார்மில் உள்ளே தண்ணிங்கன்னா வாயிலே பாதி டைஜஷன் நடந்துடும். இப்போ உள்ளே போய் நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். மதியம் நீங்கள் சாப்பிட்றதுல வந்து நிறைய காய்கறிகளை வந்து நீங்கள் சேர்த்துட்டு, ஏன்னா நீங்கள் நிறைய படிச்சுப்பீங்க அதிகம் காய்கறிகள் சேர்த்துணும்னு. சிறுதானிய வகைகளையும் நீங்கள் அப்பப்போ சேர்த்துட்டு வரணும். ஸோ சிறுதானிய வகைகளை நீங்கள் சேர்த்துட்டு வரும்பொழுதே உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறது தெரியும். ஸோ இன்னொரு விஷயம் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருக்கிறது என்னென்னா, அரை வயிறு சாப்பிட்ட உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அரை வயிறு ஸ்டாப் பண்ணிவிட்டு அரை வயிறு வந்து காற்றுக்கு இடம் கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க தண்ணி குடிங்க. ஹாஃப் அன் ஹவராவது கேப் வேணும். எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, பக்கத்துல தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்றது. டைஜஸ்டிவ் ஜூஸே வந்து போயிடும், அது இயற்கையா வேலையே செய்யாது. அதனால என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன்னா, அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்க தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைஜஷன் ரொம்ப அற்புதமா நடக்கும். அதே மாதிரி நைட் என்ன சாப்பிட்லாம், நைட் என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கேட்டால், நைட் வந்து நான் எப்பவுமே லைட்டான ஃபுட்டு. அப்போ நம்ம நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு அந்த அந்த களைப்பில் தெரியாது, நம்ம அதிகமாக சாப்பிட்றோம். நைட்டு தான் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை அதிகம் வர்றது, இரவு நேரத்தில் அதிக உணவு சாப்பிட்றது. சில பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, என்னால் மாற்றிக்கவே முடியாது, 9:30 தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவேன். ஒரு 10 மணிக்கு சாப்பிட்றவங்க அட்லீஸ்ட் 9 மணிக்கு கொண்டு வாங்க, அப்படியே வந்து 8:30, 8, அப்புறம் 7:30, 7. எனக்கு தெரிஞ்சு 7 மணிக்கு மேலே நீங்கள் உணவு சாப்பிடவே கூடாது. காலைல எழுந்திருக்கும் ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் காலைல ஒரு 8:30 சாப்பிடுவீங்களோ 9 மணிக்கு சாப்பிடுவீங்களோ தெரியாது. ஸோ அது வரைக்கும் உங்கள் வயிறை காலியாக வச்சுடுங்க. தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த அளவுக்கு சன்னை வந்து செட் ஆகிக்கிட்டே வருதோ, சூரியன் அஸ்தமனம் ஆக ஆக நம்ம ஜீரண உறுப்புகளுக்கெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த ஜீரணிக்கக்கூடிய தன்மை மெதுவாக குறைஞ்சிட்டே வரும் அப்படியே. ஸோ நைட் வரும்போது அப்படியே கம்மியாயிடும். இப்போ நம்ம பார்க்கும்போது காலைல சத்வா ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், அப்புறம் ரஜோ கொஞ்சம் நல்லா அப்படியே ஆக்டிவ் ஆகிட்டு
அப்புறம் நைட்டு ஆக ஆக 6 மணி ஆக ஆக நமக்கே ஒரு டயர்ட்னஸ் ஆகிடும், தம்மோவுக்கு போவோம். அதே மாதிரிதான் ஆர்கன்ஸும் என்ன பண்ணும்னா, சாயங்காலம் ஆக ஆக சூரியன் அப்படியே மறைய 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 அது என்ன ஆகும்னா, ஜீரண உறுப்புகள் எல்லாம் மந்தமாக ஆரம்பிச்சிடும். அது அதனால டைஜஸ்ட் பண்ண முடியாது, ரொம்ப அவஸ்தப்படும். இப்படி போட்டு கஷ்டப்படுத்துறானேன்னு ரொம்ப வந்து கஷ்டப்படும். ஸோ அதனால வந்து நைட்டு வந்து ரொம்ப மிதமான ஆகாரம் சாப்பிட்டு பழகினீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் எனக்கு பழக்கம் எல்லாம் பசிக்குது அப்படின்னா சில ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம், ஆப்பிள் போன்ற பழங்கள் எல்லாம் நல்லது. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நீங்கள் நல்ல சத்தா நல்லா இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னா நெல்லிக்காய், அது நல்ல எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. நெல்லிக்காய் நீங்கள் அதை சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு அது எனர்ஜி தெரியும். பயங்கர பிரிஸ்காக இருப்பீங்க காலையில். நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணி ஜூஸாக அடிச்சு குடிச்சிட்டிங்கனாலும் சரி, தண்ணி போட்டு, இல்லைன்னா ஒரு 2 நெல்லிக்காயை எடுத்து ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு இடத்துலலாம் நீங்கள் சாப்பிட்லாம், கையில் வச்சுக்கலாம் காலையில். ஆனால் 2 நெல்லிக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு 2 நெல்லிக்காய் சாப்பிட்டீங்க, 2 அல்லது 3 நெல்லிக்காய் நீங்கள் கடிச்சு கூட உமிழ்நீரோடு நீங்கள் சாப்பிட முடியும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த வயிற்றுக்கு நம்ம இதே ரொட்டீன் காலையில் சாப்பிட்றோம், மதியம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம், இந்த உடம்புக்கு வந்து அது கேட்டுகிட்டே இருக்கும், என்னடா இப்படியே சாப்பிட்டே இருக்காங்களே அப்படின்னு. அதுக்கு ரெஸ்ட் தேவை. எப்படி நீங்கள் போய் படுத்து தூங்குறீங்க, அந்த மாதிரி உறுப்புகளுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவை. அதனால 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். சாஸ்திரத்தில் ஏகாதசி விரதத்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறைய விரதம், நிறைய பேர் சஷ்டி இருப்பீங்க, சதுர்த்தி இருப்பீங்க, நிறைய விரதங்கள் இருக்குது. அப்படி ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விரதம். அந்த அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு உடம்புல எல்லா விதமான கழிவுகளும் வெளியேறி அவங்க பாடி எனர்ஜெட்டிக்காக இருக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்கள் ஏகாதசி எப்போ வரும் யோசிச்சு பாருங்க. அமாவாசை வர்றதுக்கு ஏகாதசி 11வது நாள் இல்லையா, ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி வந்துடுது. அதே மாதிரி பௌர்ணமி வர்றதுக்கும் வளர்பிற ஏகாதசி தேய்பிற ஏகாதசின்னு 2 ஏகாதசி மாசத்துல வரும். ஸோ அந்த டைம் நீங்கள் சாப்பிடாம இருக்கும்போது நீங்கள் பாருங்களேன், அந்த கடலுடைய அலைகள் எல்லாம் அந்த டைம் தான் வந்து ரொம்ப அமைதியாக மாறும். சில டைம் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் இந்த பௌர்ணமி அமாவாசையில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொந்தளிப்பு அமைதியாகிறது, திடீர்னு கொந்தளிக்கிறது, இதெல்லாம் அந்த டைம் தான் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி பார்க்க முடியும். சேம் தான் நம்ம உடம்புலையும் அமைதியாக இருப்போம், திடீர்னு கொந்தளிப்போம், இதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு தான் மாற்றம் வரும். அதனால் அந்த டைமில் வந்து நம்ம உணவுகள் வந்து உடம்புக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 24 hours மட்டும் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும், முடியாதவங்க ஜூஸ் குடிச்சுக்கணும். இது மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு சேர்ந்து நீங்கள் சாண்டிங்கும் பண்ணணும். இன்னும் எங்களோட இணைஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா கௌரவ ஃபவுண்டேஷனுடைய கிளாஸில் இணைஞ்சிக்கலாம். ஃப்ரீயாக நடக்கக்கூடிய அந்த வகுப்பில் நீங்கள் இணைஞ்சி இன்னும் நிறையா விஷயங்களை, கிருஷ்ணர் வந்து எப்படி, அதாவது வந்து எத்தனையோ மனோதத்துவ நிபுணர்கிட்ட போயிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிறாங்க என் மனசை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சொல்கிறார், நான் இங்கே உட்காந்து உனக்காக இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், நீ ஏதோ நிபுணர்கிட்டலாம் போயிட்டுருக்க, யார் யாரையோலாம் பார்த்துட்ருக்க, ஏன் எங்கிட்ட வரமாட்டேங்கிறேன்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. உண்மையாலுமே கிருஷ்ணர் இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிறத நீங்கள் வகுப்புக்கு வந்தீங்கன்னா தெரியும். வகுப்பில் இணையணும்னா கீழ்கண்ட எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.